ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மேஜிக் கிளாஸ் சேனல் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் எயிட் மெஷர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் சயின்ஸில் அதோடய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த லெசன்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை வந்துட்டு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ கார்ட்லையும் போட்டிருக்கேன் சரி இப்போ நம்ம அப்ஜெக்டிவ்ஸ்க்கு போயிடலாம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஒன் உச் ஒன் ஆஃப் த ஃபாலோ சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் த பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட் So, answer on the option C FPS, foot, pound, second. Question number two Electric current is a dash quantity. Answer option A, base. Third question SI unit of temperature is dash. Option C, Kelvin. Question number four Luminous intensity is the intensity of dash. Answer option C, visible light.

The question number one: The solid angle is measured in dash steradian. Steradian, the solid angle, or the measurement. Question number two: The hotness or coldness of a substance is expressed by temperature. Question number three: Dash is used to measure electric current. Ammeter. Question number four: One mole of a substance contains six point zero two three into ten part twenty three atoms or molecules. Question number 5. Uncertainty in measurement is called as error. Question number 6. The closeness of the measured value to the original value is called dash. Accuracy. Question number 7. Intersection of two straight lines gives us dash. Plane angle. Next is state true or false. False are the correct statement. So question number 1.

கொஸின் நம்பர் த்ரீ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிவ்ஸ் தி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் இன் தி சப்ஸ்டன்ஸ் ஆன்சர் வந்து ட்ரூ கொஸ்டின் நம்பர் ஃபோர் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கமிங் ஃப்ரம் அ கேண்டில் இஸ் அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டு ஒன் கேண்டலா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கொஸின் நம்பர் ஃபைவ் குவாட்ஸ் கிளாக் வந்து யூஸ்ட் இன் ஜிபிஎஸ் டிவைஸான்னு கேட்டிருக்காங்க ஃபால்ஸ் ஜிபிஎஸ்சில் நம்ம பார்த்தோம் அட்டாமிக் கிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஆங்கிள் ஃபார்ம் டாப் ஆஃப் கோன் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளேன் ஆங்கிள் ஆன்சர் வந்து ட்ரூ கொஸ்டின் நம்பர் செவன் த நம்பர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் டூ கேன் பி ரவுண்டட் ஆஃப் எஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஆமாம் டூங்கிறது வந்து ஃபைவை விட சின்ன நம்பர் அதனால் இட் ரிமென்ஸ் சேம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் ஸோ டெம்பரேச்சர் டெம்பரேச்சருக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் நெக்ஸ்ட் இஸ் பிளேன் ஆங்கிள் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கனா ஆங்கிள் ஃபார்ம் பை தி இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸ் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஆங்கிள் அதுக்கு ஆன்சர் வந்து ஆங்கிள் ஃபார்ம் பை தி இன்டர்செக்ஷன் ஆஃப் த்ரீ ஆர் மோர் பிளேன்ஸ் கொஸ்டின் நம்பர் ஃபோர் அக்யூரசி ஆங்கிள் ஸோ வாட் இஸ் அக்யூரசி கொஸ்டின் நம்பர் ஃபோருக்கு ஆன்சர் வந்து க்ளோஸ்னஸ்ட் டு தி ஆக்சுவல் வேல்யூ ஃபைனல் ஒன் ப்ரிசிஷன் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்னஸ் டு டூ ஆர் மோர் மெஷர்மெண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோய் ஸ்டேட்மெண்ட் பிலோ அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்ஐ யூனிட் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் தி சூட்டபிள் சிஸ்டம் ஃபார் மெஷர்மெண்ட்னு கேட்டிருக்காங்க அசர்ஷனில் ரீசன் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் ரீசனாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் சூ சூட்டபிள் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் சூட்டபிள் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட்டு தான் கரெக்டு தான் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின் அதுவும் கரெக்டு தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கரெக்ட் எக்ஸ்ப்ளேஷன் என்னென்னா த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஆர் ப்ரிசைஸ்லி டிஃபைன் அண்ட் ஹாவ் த சேம் வேல்யூ எவ்ரி ரெண்டாவது கொஸ்டன் எலெக்ட்ரிக் கரண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லியூமினன்ஸ் இன்டென்சிட்டி அதர் ஃபண்டமெண்டல் ஃபிஸிக்கல் குவாண்டிட்டி ஸோ அதோட ரீசன் பார்த்தீங்கன்னா தே ஆர் இண்டிபெண்டென்ட் ஆஃப் ஈச் அதர் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கடைசி கொஸ்டன் கொஸ்டின் நம்பர் த்ரீ த செகண்ட் ரேடியன் சாரி இந்த ரேடியன் இஸ் தி யூனிட் ஆஃப் சாலட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ரீசன் வந்து ஒன் ரேடியன் இஸ் தி ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் பை தி ஆக் ஆஃப் லென்த் ஈக்குவல் டு இட்ஸ் ரேடியஸ் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அசர்ஷன் வந்து ஃபால்ஸ் பட் ரீசன் வந்து ட்ரூ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியன் இஸ் தி யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் ஃபைனல் ஒன் ஆன்சர் ப்ரீஃப்லி ஹவு மெனி பேஸ் யூனிட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தி

அட்டாமிக் கிளாக்ல என்ன ஆசுலேஷன் யூஸ்னா பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் மென்ஷன் த டைப் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் தியர் டிஸ்பிளே டிஸ்பிளே பேஸ் பண்ணி ரெண்டு கிளாக் பார்த்தோம் ஒன்று ஆனலாக் இன்னொன்று வந்து டிஜிட்டல் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஹம் மினி டைம்ஸ் வித் த மினிட் ஹேண்ட் ரொட்டேட் இன் ஒன் ஹார் கேட்டிருக்காங்க ஸோ ஒன் ஹாரில் மினிட் ஹேண்ட் எத்தனை ரொட்டேஷன்ஸ் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க ரொட்டேஷன்ஸ்னு கேட்டதுனால ஆன்சர் வந்து ஒன் கொஸ்டின் நம்பர் செவன் ஹவு மெனி ஹவர்ஸ் ஆர் தேர் என் அ மினிட்ஸ் ஒரு மினிடில் வந்து எத்தனை ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் ஓகே ஸோ இதோட புக் பேக் ஒப்ஜெக்டிவ்ஸ் ஒன் வேர்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் லெட் மீ நோ ஐ இல் ஹெல்ப் யூ வித் அப் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்